பப்ளூ என அழைக்கப்படக்கூடிய பிரித்திவிராஜ் இப்போ ரெண்டாவதாக திருமணம் பண்ண ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு முதல்ல இந்த திருமணத்தை வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன் எனக்கு அந்த ஐடியா இருக்கு ஆனால் நான் இப்போ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து சொல்லியிருந்தார் அந்த பொய் சொன்ன அடுத்த நாளே அவரும் மாட்டிக்கிட்டார் சமூக வலைதளங்களில் நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியாச்சு இருபத்தஞ்சி வயசு பையனை வச்சுக்கிட்டு இருபத்தி மூணு வயசோட திருமணமாக இந்த வயசுல திருமணம் பண்ணுறியே உனக்கு வெக்கமா இல்ல இந்த பொண்ணுக்கு கூடவா அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் எல்ல ஆரம்பிச்சுது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது குறித்து இப்போ வனிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது அவங்களோட முடிவு அவங்களோட விருப்பம் இந்த முடிவை அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதே மாதிரி நிறைய பேர் வயசு வித்தியாசத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் திருமணம் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு பையனை வச்சுக்கிட்டு இருபத்தி மூணு வயசு பொண்ணை திருமணம் பண்ணுறியேன்னு கேட்குற கேள்வியே ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் குழந்தையோட லைஃப் தான் முக்கியம் குழந்தைய யாருமே ரோட்டில் விடலையே இன்றைக்கு உள்ள எல்லாருமே மாடர்ன் மைண்டாக தான் இருக்காங்க எல்லாருமே எல்ஜிபிடி சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் என்பதை தாண்டி அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று செட் ஆகியிருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவனை தவிர யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்குமே இருக்கட்டுமே நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று தப்பாச்சு அப்படின்னா அதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பு விஷயத்தை வனிதா வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க